Welcome to Bad Reaction. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் தமிழ்ல இருந்து ஃபன்னி எக்ஸாம் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நமக்கு எக்ஸாம்ல ஆன்சர் தெரியலனா நமக்கு தெரிஞ்ச பதில் எழுதி வைப்போம். அதெல்லாம் வாசிச்சு பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா நம்மளை விட பல பேர் அதிபுத்திசாலித்தனமா ஆன்சர் எழுதி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. பாருங்க, தமிழ் இலக்கியம் மிகப்பெரிய புத்தகமாக இருப்பதாலும் விலை அதிகமாக இருப்பதாலும் நான் அதை வாங்கவில்லை. மேலும் தமிழ் இலக்கியம் பற்றிய நாசிர் நடத்தும் போது என் பாட்டி இறந்து விட்டதால் நான் அன்று வரவில்லை. ஏனினும் எனக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது, ஆனால் என் வகுப்பில் படிக்கும் இலக்கியாவை பற்றி நன்றாக தெரியும். அவள் அழகை பற்றி வைரமுத்து பாடிய பாடல் நினைவுக்கு வருகிறது. அழகே, பிரம்மனிடம் எழுதியிருந்தான். ஆனா அப்படியே அந்த பக்கம் போனான். எல்லாத்துக்கும் விளையாடுறதுன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? டீமுக்கு 11 பேரு பவுலிங் பேட்டிங் இத்தனை ஓவர்னு எழுதிருப்போம். ஆனா இவன் ஸ்டம்ப் பிச்சு கீழே இதான் கிரிக்கெட்னு பதிவு வேற. பாருங்க, அடுத்து pronounced C, pronounced C++. மூணாவது பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வரும், இது செகண்ட் செமஸ்டர்ல வரும்னு எழுதி வச்சிருக்கான். கடைசியா வச்சிருந்தான் பாருங்க ஒரு ட்விஸ்ட், C நடத்துறது கோவிந்த் சாரு, C++ நடத்துறது ரோசி மேம். எப்படி ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்கான் பயமுள்ள. கணக்கு பாடனாலே பல பேருக்கு அலர்ஜி தான், ஆனா சிலர் அதை அசால்ட்டா டீல் பண்ணிருக்காங்களே. இங்க A+B ஹோல் என்ன விரிவாக்கம் பண்ணுங்கன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. விரிவாக்கம் தானே, பண்ணிடுவோம். மறுபடியும் விரிவா எழுதியிருக்கான். இந்த விரிவாக்கம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும்? எப்படிலாம் யோசிக்கிறாங்க? இங்க சென்டிமீட்டர்ஸ எப்படி மீட்டர்ஸா மாத்துறதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன பதில் எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எழுதிருக்கான். முன்னாடி அவங்க புக்க வாங்கி பாத்தீங்கன்னா போதும், இங்க இருந்து அவங்க கலையாரவுமே ஆரம்பிக்குது போல. ரெண்டு பேரையும் கங்கம் டான்ஸ் ஆட விட்டுருக்காங்க பாருங்க, இது என்னவா இருக்கும்? ஹைதராபாத்ல காலேஜ் பிரின்சிபலுக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதியிருந்திருக்காங்க. நாங்க சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட், எங்களுக்கு நாளைக்கு காலேஜ் ஆபீஷியலா லீவ் விடணும், ஏன்னா பாகுபலி படம் ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு காலோ மெசேஜும் பண்ணாதீங்க, நாங்க காலேஜுக்கு வர மாட்டோம். இதெல்லாம் கூட பரவாயில்ல, கீழே நோட்டு ஒன்று எழுதிருக்காங்களே, எங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். யார பிரின்சிபலை கூப்பிடுறாங்க படத்துக்கு? அடே, உங்க அட்டுவலியத்துக்கு அளவே இல்லையாடா.
மேட்ச் தி ஃபாலோயிங் எப்படி மேட்ச் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க. யார் சாமி நீ படுத்த காட்டி என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் நீங்களே வாசிச்சு பாருங்க. இங்கிலீஷ் கிராமர்ல ஹோம்வொர்க்கா சில கேள்விகள் கேட்டிருந்திருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட் என்னவோ அதை எழுதணும். குட் பேட் பிளாக் ஒயிட் ஒரிஜினல் அதுக்கு ஆப்போசிட் டூப்ளிகேட். ஆனா அதுக்கு எதிராக சைனான எழுதி வச்சிருக்கான். இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல மனுஷன் சரியா இருக்கு எசென்ஷியலா என்ன தேவைன்னு கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு அவன் எழுதியிருக்கான் ஏ ஆண்ட்ராய்ட் டபிள்யூ வாட்ஸ்அப் எஃப் ஃபேஸ்புக். இதான் மனுஷங்களுக்கு இப்போதைக்கு முக்கியமா தேவைப்படுறது. சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் நம்பர். அவன் கரெக்டா தான் சர்க்கிள் பண்ணிருக்கான். என்ன தப்புன்னு மூணுக்கு ராங் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. இங்க வாட் இஸ் ஜாவான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான் சிம்பிளா ஜாவா ரெண்டு எழுத்துக்களால உருவானது. ஒண்ணு ஹிந்தில ஜா அப்படின்னா போன்னு அர்த்தம், வா அப்படின்னா தமிழ்ல இங்க வான்னு அர்த்தம். ரெண்டையும் சேர்த்து ஜாவானா போவான்னு அர்த்தம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அடே ஜாவா ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு ஒரு வார்த்தை கூட வரலையடா. என்ன சொல்லுவீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல சண்டை அப்படிங்கறத தான் யோசிப்போம். இவ ஆன்சர் பாருங்க, கல்யாணம் பண்றதுதான் டிவோர்ஸ் ஆகுறதுக்கு காரணம் அப்படின்னு ஆன்சர் எழுதி வச்சிருக்கான். ஆனா பைபிள்ல லாஜிக்கலா கரெக்டா யோசிச்சு எழுதிருக்கான். இப்படி ஒரு வகுத்துல பாத்திருக்கவே மாட்டீங்க. 163 326 டிவைட் பண்ணா 1/2 தான் ஆன்சர். ஆனா இவன் எப்படி ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தான் மட்டும் பாருங்க. ஐன்ஸ்டீனே பார்த்து பதவி இருப்பாப்ல. அஞ்சு மார்க் க்வெஸ்சனா உங்களுக்கு தெரிஞ்ச அஞ்சு வார்த்தையில எழுதி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு ரொம்ப தெளிவா கேள்வியில் உள்ள அஞ்சு வார்த்தையும் வரிசையா எழுதி வச்சுட்டான். நம்மளா இருந்தா கஷ்டப்பட்டு அஞ்சு வார்த்தையை யோசிச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதி இருந்திருப்போம். உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மால் படம் பயங்கரமா பாப்பாரு போல எழுதுன பதில் லவ். காதல் தான் உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ். உண்மையான பதில் நியூக்ளியர் ஃபோர்ஸ். கால்குலேட்டர் வச்சு கணக்கு போடும் போது யாரெல்லாம் இதான் ஆன்சர் எழுதி வச்சிருந்திருக்கீங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க சற்றே யோசிச்சு ஒரு படத்துல மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாப்ல. பியர் அடிச்சா என்ன விளைவு அததான் லாம்பர்ட் சொல்லுவாருன்னு வரைஞ்சி வச்சிருக்கான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சின்ன வீடியோவா இருந்ததானா? ரெண்டு மூணு பார்ட் இருக்குல்ல? ஆமா, அதையும் பாத்துருக்கோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.